இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் 4:1-2. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லட்சக்கணக்கான யூதர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே அழைத்து வரணும் அப்படின்னு தேவன் மோசேயை அழைக்கிறாரு. தேவன் தங்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறத மக்கள் கிட்ட நான் எப்படி நிரூபிக்க அப்படின்னு மோசேக்கு தெரியலை. மோசே தேவன்கிட்டயே கேட்குறாரு, என்ன செய்கிறது, நான் எப்படி நிரூபிக்க அப்படின்னு சொல்லி. அப்போது மோசேக்கிட்ட தேவன் கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு. மோசே, ஆடு மேய்க்கிற ஒரு கோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சாதாரண குச்சி தானே அப்படின்னு மோசே நினச்சிருக்கலாம். அதை கீழே போடுன்னு தேவன் சொன்ன உடனே அவரும் கீழே போடுறாரு. அது ஒரு பாம்பாக மாறுது. அதை எடு அப்படின்னு தேவன் சொல்லும்போது அதை எடுக்கிற போது திரும்பவும் ஒரு கோலாக மாறுது. இப்போ மோசேக்கு என்ன தேவையோ அது மோசேக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத தேவன் அவருக்கு காண்பிச்சாரு. அது முக்கியத்துவமே இல்லாமல் ஒரு சாதாரண பொருளாக இருந்தால் கூட தேவன் அதை பயன்படுத்தி பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். இன்றைக்கு கூட உங்ககிட்ட ஒரு சிறிய அளவு விசுவாசம் இருக்கலாம். அது ஓகே அப்படின்னு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. தேவனால் மலைகளை கூட அசைக்க முடியும். சராசரி திறமை உங்ககிட்ட இருக்கலாம், அதை பயன்படுத்துங்க. அசாதாரணமான விசேஷமான அபூர்வமான ஒன்றை தேவனால் உருவாக்க முடியும். அவர் உங்கள் திறன்களை, உங்கள் ஆதார வளங்களை, உங்கள் கிரியேட்டிவிட்டியை பெருக்க போகிறாரு. நீங்கள் பலவீனமாக உணரலாம், ஆனால் தேவன் தம்முடைய சுவாசத்தை உங்கள் கனவுகளின் மீது, உங்கள் பொருளாதாரத்தின் மீது, உங்கள் ஆரோக்கியத்தின் மீது, உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மீது ஊதுகிறாரு. பயத்தில் பின்வாங்கக்கூடிய நேரம் இது அல்ல. விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டிய நேரம் இது. உங்கள் இலக்கை அடைவதற்கு தேவையான சகலமும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இரவு எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி. அந்த பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றுறீங்கப்பா. ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ரிக்வஸ்ட்டையும் நன்றியை சொல்லுகிற மெசேஜாக நீங்கள் மாத்துறீங்கப்பா. ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரமப்பா. இப்போது எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் எங்கக்கிட்ட தந்துட்டீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நன்மையினாலும் நீங்கள் எங்களை நிறைத்திருக்கீங்க ஏசப்பா. எங்களை வலுப்படுத்தியிருக்கீங்கப்பா. எங்கள் தேவைகளை நீங்கள் எப்போதும் சந்திக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்லுகிறோமப்பா. ஆமென். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை இருக பற்றி கொள்ளுங்க. அவர் உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது உங்ககிட்ட என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையோடு உங்களை உயர்த்த போகிறாரு. மோசே கையில் இருந்தது ஒரு சாதாரண கோல். ஆடு மேய்ப்பவனாக இருந்ததுனால அந்த சாதாரண கோலை தான் தேவன் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்ய பயன்படுத்தினார். இன்றைக்கு கூட உங்கள் கையில் இருக்கிறது, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சொற்பமான விஷயங்களாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் அதை கொண்டு அசாதாரணமான விஷயங்களை செய்ய போகிறாரு. நீங்கள் நினைப்பீங்க, நான் சாதாரண ஆள், நான் எப்படி இவ்வளவு பெரிய மேன்மை அடைய முடியும் அப்படின்னு. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, மிக மிக சிறுமைப்பட்டவங்களை தான் தெரிந்தெடுக்கிறாரு, அவங்கள உயர்த்துறாரு. அப்போ தான் தேவ வல்லமை, தேவனுக்கு எல்லா மகிமையும் கிடைக்கும் அப்படின்னு. கிதியோனை தேவன் தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரிடமிருந்து
ரட்சிக்க அழைக்கும்போது நான் ரொம்ப சிறியவன் அப்படின்னு கிதியோன் சொல்கிறாரு. ஆனால் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைப்போ அப்படின்னு தேவன் கிதியோன் கிட்டே சொல்கிறாரு. இப்போது கிதியோன் சண்டைக்குன்னு போகும்போது மிக மிக சொற்பமான வீரர்களை கொண்டு ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய சேனையை ஜெயிக்க வைக்கிறாரு. அப்போது தேவன் சொல்கிற விஷயம் இது தான், என்னுடைய போர் வீரர்களுடைய திறமையினால் நான் ஜெயித்தேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மிக குறைந்த வீரர்களை கொண்டு சண்டை போட சொல்கிறாரு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த திறமை இல்லை, என்கிட்ட இவ்வளோ பணம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை இப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யும்போது தேவன் உங்கள் கூட இருக்கும்போது அவர் பெரிய பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் மோசே கூட இருந்தது போல் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு வாக்களிக்கிறாரு. இன்றைக்கு உங்களை குறித்து தேவன் சொல்லுகிற விஷயம் இது தான், அவர் மோசே கூட இருந்தது போல் இப்பொழுது எங்கள் கூட ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தர் கூடையும் இருக்கிறாரா. மோசே கூட இருந்து அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்தார். அதே மாதிரி உங்கள் கூட இருந்து இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய போகிறாரு. நீங்கள் சாதாரணமாக ஐயோ என்னால் என்ன முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அவர் உங்கள் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறாரு. அவருடைய வல்லமை விளங்க போகுது. இந்த காரியம் தேவன்தான் செஞ்சிருப்பார் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளத்தக்கதாக பெரிய அற்புதங்களை தேவன் செய்ய போகிறாரு. உங்கள் கூட இருக்கிற எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த போகிறாங்க. அப்படிதான் லாசரு மரித்து 4 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுப்புறாரு. அது வரைக்கும் அவங்க வீட்டில் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அவனை உயிரோடு எழுப்பும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் அப்படின்னு தேவன் சொன்னார். அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம், ஐயோ முடிஞ்சு போச்சே, இது எப்படி சரியாகும், வழியே இல்லையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். நீங்கள் யோசித்து பார்க்க பார்க்க ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. எந்த வழியும் இல்லை, என்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு இடிஞ்சு போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். இதில் எனக்கு எதுவும் யாரும் என்னை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இந்த பிரச்சனையை நான் அனுபவித்து தான் ஆகணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் எப்படி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அற்புதத்தை செஞ்சாரோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய போகிறாரு. இந்த அற்புதத்தை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் எதிரிகள் எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்த போகிறாங்க. ஏன்னா தேவனால் மட்டும்தான் இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். வேதத்தில் உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்னு தேவன் கேட்குறப்ப எல்லாமே பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்திருக்குது. இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டு என் கூட ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் உங்ககிட்டையும் அதே கேள்வியை தான் கேட்குறாரு. ஏன் அப்படின்னா தேவன் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகமாய் தங்க விரும்புகிறாரு. அவர் மாத்திரம்தான் உங்கள் மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார நினைக்கிற தேவன். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு. தன் சொந்த பிள்ளையை தகப்பை நேசிப்பதை விட அதிகமான நேசத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறாரு. ஆமே, நன்றி அப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் கூடையும் மோசே கூட இருந்தது போல் நீங்கள் இருக்கிறமைக்காக நன்றி இயேசப்பா. அவங்க நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம், ஆனால் அந்த பிரச்சனையை விட பெரிய தேவன் அவங்க கூட இருக்கிறீங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தை இப்பொழுது கொடுங்கப்பா. நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாயின்னு சொன்னீங்கப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மகிமையை பார்க்கணும்ப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக செய்யப்படும் எல்லா சதி திட்டங்களிலிருந்தும் எங்களை நீங்கள்
தப்பு விற்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் கண்ட எதிரிகளை, அப்பா நோய்களை, அப்பா இழப்புகளை இனி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காண மாட்டோங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களை அப்பா நீங்கள் நேசிக்கிறீங்க, எங்களை சுகமாய் தங்க பண்ணுறீங்க. ஆமென். எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறீங்க இயேசப்பா. நாங்கள் சந்தோஷமாக இருப்பதே அப்பா உமக்கு விருப்பமாக இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயங்கள், கலக்கங்கள், எல்லா விதமான கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து அப்பா நீங்கள் எவ்வளவு பெரியவருங்கிறத கண் முன்னாடி நிறுத்தி உமக்கு நன்றி செலுத்தி நிம்மதியாக தூங்கணும் இயேசப்பா. அம்மே, நாளை காலை எழுந்திருக்கும் போது உம்முடைய கிருபையால் இந்த பிள்ளைகளை தாங்குங்க இயேசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரமப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பலத்தினாலும் இடைக்கட்டுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அம்மேன்.